ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாப்டர் வைஸாக நாம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த சாப்டர் 57ல் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட், ஸோ கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கோட டீட்டெயில்ஸையும், ஹெட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஆண்டில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற இண்டிகேட்டர்ஸோடு உங்கள் ட்ரேடிங் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி என்ன அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம ஃபியூச்சர்ஸோட பேசிக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமே வந்து, ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்குமே வந்து, ஒவ்வொரு கமாடிட்டிஸ்க்குமே வந்து மினிமம் 3 மந்த் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 3 மந்த் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம சன்ஃபார்மா நிறுவனத்தை பற்றி நமக்கு ஒரு 1 வீக்காக ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நிறுவனம் மேலே ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை இன்னும் அதிகபட்சமாக போகணுன்னா இப்போ பட்ஜெட் வரப்போகுது, அந்த பட்ஜெட்டில் என்ன பங்கு மேலே நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸோ அதன் போக்கில் நம்ம ஒரு ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ பட்ஜெட் எப்போ வரப்போகுது, பிப்ரவரி மந்த் வரப்போகுது. ஸோ பட்ஜெட்டால் அந்த பங்குக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு போகும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அப்போ ஃபியூச்சர் மந்த் கான்ட்ராக்டில் நாம் ஃபெப் மந்த்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் கரண்ட் மந்த்தை விட ஃபெப்ரவரி மந்த் கான்ட்ராக்ட் கூட இருக்குது அப்படின்னா, அப்போ நாம் நியர் மந்த் கான்ட்ராக்டை பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் கிட்ட இது க்ளோஸ் ஆகும்போது நாம் அப்படியே ரோல் ஓவர் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இருக்க பார்த்தீங்களா, இது வந்து நியர் மந்த் கான்ட்ராக்ட் ஜனவரி மந்த்து, அடுத்த மந்த்து மிடில் மந்த்து கான்ட்ராக்ட்டு, அதுக்கு அடுத்த மந்த்து மார்ச் கான்ட்ராக்ட். ஸோ 3 மாதங்கள் ஒரு ஸ்டாக்ல நம்ம 3 மாதங்கள் ஒரு ட்ரேடிங்கில் நடந்துட்டுருக்கோம். ஜான், ஃபெப், மார்ச். அடுத்தது உங்களுக்கு ஜனவரி மந்த்தோட கான்ட்ராக்ட் 19ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுனா, 20ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ஏப்ரல் மந்த்தோட கான்ட்ராக்ட் வந்துடும். ஸோ அப்போ எப்பொழுதுமே உங்களுக்கு 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஜனவரி மந்த் கான்ட்ராக்டை 421 ரூபாய்க்கு சன்ஃபார்மாவை பையோ செல்லோ பண்ணுறீங்க, அதோட அடுத்த மந்த் மிடில் மந்த் கான்ட்ராக்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக வருது. ஸோ நீங்கள் இதை செல் பண்ணுறீங்க இல்லை பை பண்ணுறீங்க நியூஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 19ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் இந்த கான்ட்ராக்டை செல் பண்ணுறதுக்கும் ரோல் ஓவர் பண்ணுறதுக்கும். சப்போஸ் நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் வரவும் இல்லை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நியூஸ் இம்ப்ளிமெண்ட்டும் ஆகலை, யூ வாண்ட் டு ஹோல்ட், நீங்கள் இன்னும் இந்த ஸ்டாக்கோட தொடரணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஜனவரி மந்த் கான்ட்ராக்டை செல் பண்ணிவிட்டு ஃபெப்ரவரி மந்த் கான்ட்ராக்டை பை பண்ணுறது உடனே ரோல் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்பொழுதுமே டெய்லி மார்க்கெட்டில் பார்த்துருப்போம், ஒவ்வொரு நியூஸ்லேயுமே நம்ம வந்து சொல்லியிருப்போம், ஒவ்வொரு மந்த் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி போதும் பார்த்துருப்போம், ரோல் ஓவர் கான்ட்ராக்ட் எந்த ஸ்டாக்ஸில் வந்து அதிக அளவில் மக்கள் ரோல் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ ரோல் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க, லாங் டேர்ம்க்கோ இல்லை ஷார்ட் டைமோ செல்லோ இல்லை லாங்கோ அவங்க அதில் கேரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறது அந்த ரோல் ஓவர் பற்றின டீட்டெயில்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ரோல் ஓவர் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் இப்போ கரண்ட்டாக இன்னைக்கு 22ஆம் தேதி வந்து சப்போஸ் நீங்கள் வந்து 424 அப்படிங்கிற லெவலில் நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்கு நியர் மந்த் கான்ட்ராக்ட் ஜனவரி மந்த் கான்ட்ராக்ட் உங்களுக்கு 422 ரூபாய் கிடைக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 ரூபாய் வித்தியாசம் இருக்கும்போது நியர் மந்த் கான்ட்ராக்டை பை பண்ணி நாம் கேரி பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது அப்படியே ரோல் ஓவர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரோல் ஓவர் பண்ணும்போது அந்த நியூஸ் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட்ஜிங்.
ஹெட்ஜிங்கை பற்றி பேசிக்காக சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜனவரி மந்த்து கான்ட்ராக்டை வந்து பை பண்ணிட்டீங்க, எதுக்காகனா ஒரு மந்த் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக போக போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து கேரி பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் திடீர்னு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வருது, அந்த கான்ட்ராக்டை வந்து நீங்கள் இந்த நியூஸ் கன்ஃபார்மாக மேலே தான் போகும், இருந்தாலும் மார்க்கெட் கொஞ்சம் இறங்க போகுது, ஒரு ஷார்ட் பீரியடில் இறங்கும். ஸோ அந்த நேரத்தில் நாம் நம்மளோட பொசிஷனை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம MTM கவர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டில் அப்படியே ஆப்போசிட் ரியாக்ட் பண்ணுறோம். லைக் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜனவரி மந்த்தை பை பண்ணி வச்சுருக்கேன்னா ஃபிப்ரவரி மந்த்து செல் பண்ணி வச்சுடுவேன். இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, ஜனவரி மந்த்துக்கு இப்போ 50,000 மார்ஜின் தேவை அப்படின்னா நான் ஃபுல் மார்ஜின் பே பண்ணி கேரி பண்ண போகிறேன். ஃபெப்ரவரி மந்த்துக்கு 50,000 மார்ஜின் தேவை இல்லை 75,000 மார்ஜின் தேவைன்னா அதில் ஒரு சர்ட்டன் மார்ஜின் இருந்தாலே என்னால் நெக்ஸ்ட் மந்த்து செல் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஜனவரிக்கு ஃபிப்ரவரிக்கு 1,00,000 மார்ஜின் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணும்போது, ஜனவரியை பையோ ஃபெப்ரவரியை செல்லோ இல்லை ஜனவரியை செல்லோ ஃபெப்ரவரியை பையோ பண்ணும்போது அந்த அதுக்கு மார்ஜின் உங்களுக்கு ஒரு 75% தான் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. இன்னொன்று MTM ப்ராஃபிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா தெரியுது இந்த ஸ்டாக்கு கன்ஃபார்மாக மேலே போக போகுது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். இருந்தாலும் ஒரு சர்ட்டன் பீரியட் இந்த ஸ்டாக் இறங்கும். ஸோ என்னோட MTM சேஃப்காக நான் என்ன பண்ணலாம், ஹெஜ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே நீங்கள் பை பண்ணியிருக்கிறது ப்ராஃபிட் மேலே ஏற ஏற ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். கீழே செல் பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் உங்களுக்கு கீழே மார்க்கெட் இறங்குது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்னா, நீங்கள் அப்போ செல் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும், MTM உங்களுக்கு புக் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நான் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வந்து ஜான் மந்த்து கான்ட்ராக்டில் பை பண்ணுறேன். அதே 100 ரூபாய்க்கு நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டை 101 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்ருக்கு ஃபெப்ரவரி. ஸோ எனக்கு என்ன நியூஸ் வருதுன்னா, நான் வந்து 100 ரூபாய் இருக்கிற இந்த கான்ட்ராக்டை வந்து எனக்கு வந்து 102 ரூபாய் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன் மிடலில் ஒரு நியூஸ் வருது, மார்க்கெட் இறங்க போகுது, ஸோ எனக்கு நல்லா தெரியுது இறங்கும் அப்படின்னு. ஸோ 99 ரூபாய், 98 ரூபாய் இந்த மாதிரி இறங்க போது, நான் வாங்கின ப்ரைஸை விட கீழே போகும்போது எனக்கு MTM லாஸ் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணலான்னா, ஜனவரியை பை பண்ணி வச்சுருப்பேன், ஃபெப்ரவரியை நான் செல் பண்ணலாம். ஸோ அப்போ கரண்ட்டாக 101 ரூபாய் இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே நான் 100 ரூபாயில் பை பண்ணியிருப்பேன். ஸோ 99 ரூபா 98 ரூபாய்க்கு போகும்போது எனக்கு இங்கே -2 ரூபாய் இருக்கும். இங்கே நான் 101 ரூபாய்க்கு செல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இது 100 ரூபாய் 99 ரூபா 98 ரூபா போகும்போது எனக்கு இங்கே, சரி இங்கே 99 ரூபா போகும்போது எனக்கு இங்கே 2 ரூபாய் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஓவராலாக என்னோட MTM 0. ஸோ எனக்கு சேஃபு. சப்போஸ் நான் வந்து இதை நியூஸ் தெரிஞ்சு மார்க்கெட் இறங்க போகுதுங்கிற தெரிஞ்சும் நான் லாங் டேர்மில் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட பொசிஷனையும் நான் கவர் பண்ண விரும்பலை, ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் மார்க்கெட் பாசிட்டிவாக போகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாம் இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஹெட்ஜிங்கை பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய நுணுக்கங்கள் ஹெட்ஜிங்கில் இருக்குது, அதை பற்றி எல்லாமே நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த எக்ஸ்பைரினா என்ன, அதுக்கப்புறம் ஹெட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து நம்ம ட்ரேடிங்கை ஒரு ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இதில் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ரெண்டும் தான், எக்ஸ்பைரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஏன் வந்து 3 கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அதில் என்ன நமக்கு பெனிஃபிட்டு. ஸோ நமக்கு வந்து இப்போ மார்ச் மாதம் சன்ஃபார்மா பங்கு ஏறும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம மார்ச்சில் போய் இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறதுக்கு ஜனவரியில் பை பண்ணி அந்தந்த மந்த் எண்டு முடியும் போது அதை நம்ம ரோல் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹெட்ஜிங், ஹெட்ஜிங் பண்ணுறதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் இது தான். ஸோ இப்போ இந்த பார்த்த இந்த பேசிக்கான வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இல்லை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.